பஸ் வருமா வராதான்னு பார்த்துட்டு இருக்கிற பேர் கார்த்திக். நம்ம ஊர் மிடில் கிளாஸ் பையன். படித்தது ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியம். கவர்மெண்ட் கொடுத்த லோனை வச்சுட்டு எப்படியும் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு. பையன் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங், பட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வீக். இதனாலேயே பல எம்என்சி கம்பெனியில் இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு. எப்படியாவது எம்என்சியில் ஜாயின் பண்ணுங்கிற முயற்சியில் இப்போ கூட ஒரு இன்டர்வியூக்கு தான் போயிட்டுருக்காரு. ஹலோ, எங்கடா இருக்க? சரி அங்கேயே வரேன். பாஸ் பாட்டில் குப்பத்தில் போடுங்க. இவர் பேர் சத்யா, ரொம்ப தைரியமான பையன், எதையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல கால் வர்றது இவனுக்கு தான். இப்போ கூட ஒரு கால் வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். என்னடா வந்ததுலேருந்து சோமா இருக்கா, என்னாச்சு உனக்கு? இல்லை மச்சான், எம்என்சிலாம் ட்ரை பண்ண வேணான் இருக்கேன்டா. இன்னும் திடீர்னு எம்என்சி தான் உன்னோட எய்மும்பா, இப்போ என்னாச்சு உனக்கு? நம்ம கம்யூனிகேஷனுக்கெல்லாம் எம்என்சிலாம் ஒர்க் அவுட் ஆகாதுரா. என்னடா சொல்கிற, இன்சல்ட் பண்ணிட்டான்டா. என்னடாச்சு சார்? வெல் கார்த்திக், you have cleared the technical round. Thank you sir. Tell me Karthik, why do you want to leave the current job? In my current company I am getting 10,000 sir, and you are giving 15,000 sir, so I am leaving sir. So just for the money you are leaving the company? No sir, for a job satisfaction also I am leaving. In my previous company I don't get job satisfaction, so. What do you mean by job satisfaction? Job satisfaction is less pressure and less work. So you will not work under pressure, is that you mean? No sir, no. Okay, I'm offering you 15,000. Thank you sir. Wait, after joining this company if someone gives you 25,000, will you leave? No sir, I will not leave. Why? I think I will get satisfaction here. Again you are coming to job satisfaction. Sir, I'm not satisfied with you. You can leave. Karthik, unga company la ungala interview vechidana irutanga sir? Unga communication ku neenga ange irukiradha nalladhu, MNC la nanchi pakkadinga. Okay சார், டெக்னிக்கலாக ஓகே தானே? சி, எனக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதை மீட் பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும். யூரோன் சார் ஜஸ்மி போடா டோமர். ஏண்டா சும்மா விட்ட, ஏதாவது திட்டிட்டு வந்திருக்கலாம். அவனை இங்கிலீஷில் திட்டமில்ல மச்சான், அதான் ஒன்றும் சொல்ல முடியாமல் வந்துட்டேன். சரி, எங்கே இன்டர்வியூ? ஜிப்ஜி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். வாக்கிங் இன்டர்வியூவா? ஆமாம். ஏன், நீ போறியா? சாச்சா, நானா? சத்யா, you through the technical round, can you introduce yourself? I am Satya. For the details you can read it my CV. yaar rajani engendra vande? I'll read it later. Why you want to leave the company? For better salary. Then you are a money minded person. What do you mean by money minded? It means because of money you're leaving the company, man. Are you working for free in this company? Maatnanda amaka. Not like that. Let's assume you get 50,000 in this concern. If you get 1 lakh in other concern, will you leave? Maatikitta kattiruma maatikitta. Okay, wait. If you say yes, you are a money minded. If you say no, you are an idiot. Now tell me. பட்டிக்கு வாங்கியாவது ட்ரீட் வைக்கிறா உனக்கு? You can leave. Sorry. I think I talk too much. What is my interview result? இதுக்கப்புறமும் உன்னை நான் செலக்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். நீ செலக்ட் பண்ணாலும் நான் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறியா? செத்துறா டேய், செத்துறா.
இவனை மாதிரிலாம் ஒரு சில பேர் இருக்காங்க மச்சான், இங்கிலீஷ் பேச தெரியாதவங்களாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க, அதான் கலாய்ச்சி விட்டேன். சரி, அவனை இன்சல்ட் பண்ணால என்னாச்சு? நான் இன்டர்வியூ போயிருந்தேன்ல, அங்கே எம்டியோட பிஏ எங்கள் அக்கா ஃப்ரெண்டு தான். ஓகேவா, என் ரெசியூமில் அவங்க நம்பரை போட்டுட்டேன். இப்போது அவங்களுக்கு கால் பண்ணி நல்லா கலாய்ச்சி விட்டதுனால இந்நேரம் அவனுக்கு வேலை போயிருக்கும். அடப்பாவி, ஏன்டா அப்படி பண்ண? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒன்றையே இப்படி பண்ணிட்டானா? எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்? இப்போ என்ன பண்ணிருப்பான் அவன்? Sir, my name is Chetan and this is my resume. Why did you leave your job, Mr. Chetan?